The Bible says, Vedam solugirade, I will sing in the spirit. Naan aavilum paaduven. I will sing in the understanding. Naan karuthodum paaduven. When you say aaradhanai umakke, you sing it with your understanding. நீங்கள் ஆராதனை உமக்கே என்று பாடும்போது உங்களுடைய கருத்தோடு பாடுகிறீர்கள். But the Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, I, everybody say, I. நான் அவ்வளவு ப்ரௌடா ஐ ஐன்றீங்க. We focus so much on I should die. No, I will not die because I and he became one. My நான் மரிக்க முடியாது. ஏன்னா நான் மரிச்சிட்டா அவரும் நானும் எப்படி ஒன்னா இருக்கிறது? There is no my I, his I. His I, my I has become one I. இப்பொழுது நானும் அவரும் ஒண்ணா இருக்கிறோம். நான் நானா இல்ல, அவர் அவரா இல்ல, ரெண்டு பேரும் கலந்துட்டோம். Paul says I. பவுல் சொல்கிறார், நான் I bring my body under control. நான் என்னுடைய சரீரத்தை ஆளுகைக்கு கீழ் கொண்டு வருகிறேன். I நான் bring my body. நான் என் சரீரத்தை under control. அதை கீழ்ப்படுத்துகிறேன். What is that I? அந்த நான்ங்கிறது என்ன? That's not Adam I. அது வந்து ஆதாமின் நான் அல்ல. That's a second Adam I. அது இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் சுயம். Did you understand? நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்களா? See, sometimes I will speak such words. This one sentence, if you really understand, your life will be different. நான் சில நேரம் சொல்றத அந்த முக்கியமான வார்த்தைகளை மாத்திர புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாறிடும். To say this one sentence, I suffered 45 years of Christian life. இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவதற்கு 45 வருஷம் பாடுபட்டிருக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில. Your age and my walk with God age is unga vayasu na kathrod nadanda varshangalum samam. I will sing in the spirit. Non avil paduve. Is it first Adam or second Adam? Idu rendam adama mudal adama. The Bible say, Vedam solugirathu, those who belong to first Adam, முதல் ஆதாமுக்கு சேர்ந்தவர்கள், they are earthly people, அவர்கள் பூமிக்குரியவர்கள். Those who belong to second Adam, இரண்டாம் ஆதாமை சார்ந்தவர்கள், they are heavenly people, அவர்கள் பரலோக பிரஜைகள். Okay, those who belong to first Adam, முதல் ஆதாமை சேர்ந்தவர்கள், they are like first natural people, அவர்கள் சாதாரண மக்கள். The second Adam people, இரண்டாம் ஆதாம் மக்கள், are super natural people, அவர்கள் இயற்கைக்கு மேலான அசாதாரண மக்கள். Did you understand? நீங்கள் அதை புரிஞ்சுகிட்டீங்களா? Which one you are? நீங்க யார் யார்? நீங்க யார்? நான் நிறைய பேர் சொல்றீங்க, ரெண்டும் அண்ணானுங்க. Both of you seller சொல்றீங்க. அண்ணா, this half அண்ணா old Adam அண்ணா. This half அண்ணா second Adam அண்ணா. பாதி பழைய மனுஷனும் பாதி புது மனுஷனும் இல்ல. இது முழுக்க ஒரே மனுஷன், புது மனுஷன். Some people will say, hey, you have old man also, new man also. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு பழைய மனுஷன் இருக்குது, புது மனுஷன் இருக்குது. How is it possible? அது எப்படியா முடியும்? When a new officer comes, the old officer retired. ஐயா, புது ஆபீசர் வரும்போது பழைய ஆபீசர் வேலையை விட்டு போயிடுறார், ரிட்டையர்ட் ஆயிடுறார். If you put both of them in the same office, jagada ho jayega. ரெண்டு பேர் ஒரே வேலையில இருந்தா ரெண்டு பேர் கட்டி பிடிச்சு சண்டை தான். அண்ணா, அண்ணே, you know what Paul said? அண்ணா, அண்ணா பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? I want to do good. அண்ணா, நான் நல்லது செய்ய விரும்பறேன். But I don't do good. அண்ணா, ஆனா ஒண்ணு நல்லது செய்ய முடியல. It's not I. அண்ணா, இது நான் அல்ல. அண்ணா, I have a old nature. அண்ணா, அண்ணா பழைய ஒரு சுபாவம் இருக்குதுல. அண்ணா, till we die. அண்ணா, நாம சாகுற வரண்ண, the old new fight பண்ணிக்கிட்டே சாகு. அண்ணா, அண்ணா பழசும் புதுசும் சண்டை போட்டே செத்து போகுதுண்ணா. So that's why many people die fighting with old D and D, OD, new D, OD, new D. They fight and they die, they go to burial. அதனால தான் achieving nothing. பழசும் புதுசும் சண்டை போட்டு அதிலேயே செத்து அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆண்டவருக்காய் ஒரு சாதனையவே செய்ய முடியல. You know what is my life? என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? New man is holding my hand and pulling me up. Come up. என்னுடைய புதிய மனிதன் கையை பிடிச்சு மேலே வான்னு இழுக்கிறார். The old man is pulling my leg and say, come down.
பழைய மனுஷன் என் காலை பிடிச்சு கிழவா கிழவான்னு எழுகிறான். And I go up, I go down. I go up, I go down. I go up, I come down. First year, 10 year, 20 years, 30 years, 50 years, 60 years, I die. மேலும் கீழும் மேலும் கீழும் போய் போய் கடைசியில கீழே போய் செத்துறேன். எல்லாம் பக்கத்துல பாச்சலங்க. சா 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 சா. Is this மசிஹி ஜீவன் ஏ? இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானா இது? ஹமேஷா ஜகடா ஜகடா ஜகடா. எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. ஐயையா. ஏ மசிஹி ஜீவன் ஹே? என்ன ஜீவன் நமக்கு இருக்குது? முஜே ஜீவன் நை சாஹியே. No sir. Illaya. No sir. Illaya. Paul says. Paul solrar. There is sin in me. எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. That causes me to sin. அதுதான் என்னை பாவம் செய்ய வைக்குது. I am a wretched man I am. நான் எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட ஒரு மனுஷன். I am a wretched man. நான் ஒரு பரிதாபமான மனுஷன். He didn't put full stop and said amen and finished the Romans. அந்த ரோமர் 7லயே அப்படியே amen முடிக்கல. எல்லாம் பக்கத்துல பாச்சுங்க. ஐயய்யா ஐயய்யா. ரோமன்ஸ் ஓன்லி 7 சாப்டரா? ரோமர் 7 மா சப. நோ 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 8 இஸ் த அங்க 8வது அதிகாரம் இருக்குது. 9 இருக்குது. 10 இஸ் த 11 இஸ் த 11 இருக்குது. கொரிந்தியன்ஸ் இஸ் த கொரிந்தியர் இருக்குது. செகண்ட் கொரிந்தியன்ஸ் ரெண்டு கொரிந்தியர் இருக்குது. செகண்ட் கொரிந்தியன்ஸ் சே ரெண்டு கொரிந்தியர் சொல்லுகிறது. இஃப் எனி மேன் இஸ் இன் கிறிஸ்ட் யாராவது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா He is a new avan pudu srishti creation avan pudu srishti old things palaivigal ellam are fighting and fighting adu sanda podudu poradudu அப்படியா சொல்லி இருக்குது? கவனிங்க, நான் ஏதாவது ராங்கா சொன்னனா கோவம் வரணும் உங்களுக்கு. இப் ஐ சே சம்திங் ராங், எசேக்கியா ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஏதாவது தப்பு தவறா சொல்லிட்டா உடனே அங்க இருந்து உங்களுக்கு பொங்கி வரணும். எசேக்கியா நிறுத்துன்னு சொல்லணும். இஃப் எனி மேன் இஸ் இன் கிறிஸ்ட், வேதம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இஸ் எ நியூ அவன் புது சிருஷ்டி புது creation srishti old things palaivigal ellam aa jayega bhag jayega andar aa jayega bhagar jayega vande poye vandu poya irukudu jagadaayega sanda podudu sandaya podudu jagada karega sandaya podudu ladai karega edhu ore poratama comes and comes edhu varudhu ek month ko one time old man aa jayega மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு உள்ள பழைய மனுஷன் வந்து போறானா? சொல்லுங்க அம்மா. இஃப் ஐ அம் ராங் டெல் மீ. போலோ ஓல்ட் திங்ஸ் பழையவைகள் எல்லாம் ஃபினிஷ் இட் ஓல்ட். இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. இஃப் எனி மேன் இஸ் இன் கிறிஸ்ட், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அறிக்கை பண்ணுங்க. அவன் ஹி வாஸ் அ இஸ் அ வில்ல. அவன் இருந்தானா இருப்பானா இருக்கிறானா? He will become one man. One day. One naal. That's Thirunaal illa, Sagara naal. If any man is in Christ, oruvan Christuvukkul irundhal, who is that man who is in Christ now here? இப்போ யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்? இப்போ who is that man woman? யார் அந்த மனுஷி? I am in Christ anna. அண்ணே நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கறேனே. சிட்டரா ஷட்ட ஓரா பச்சத்தல. That should be the greatest pride of you. உங்களை குறித்து அதுதான் பெரிய பெருமை, பெத்த பெருமை. I am asking you. நான் இப்போ உங்களுக்கு கேக்குறேன். Where are you? You எங்க இருந்து நீ வந்திருக்கீங்க? Immediately you have to say I am not from Thiruvalla, I am from Christ Jesus. நான் திருவள்ளாவில் இருந்து வந்திருக்கிறேன். பதில் சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்து வந்தேன். சொல்லுங்க. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். வா. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேங்க.
1947 I was in London. 1947 naan London il irundhen. Andha perumala ennikku oyum. Indha peruma. Indha peruma enna peruma? When will you say I am in Christ? Indha ulaga peruma ellam udari thalli vittu Kristuvukkul naan irukiren endradhile perumai paaratta vendum. Why not you say it with proud? பெருமையோடு ஏன் சொல்ல நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி தேவ ஆவியாலே பிறந்தவன் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி தேவ ஆவியாலே பிறந்தவன் இந்த வானத்த பூமிய படைச்சவராலே பிறந்தவன் நான் வளர்ந்தவன் அவரால் பிறந்தவன் அவரால் வளர்ந்தவன் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி தேவ ஆவியாலே பிறந்தவன் திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு அளவில்லா கிருபை அதிகம் உண்டு திறந்திட்ட வானம் எனக்கு உண்டு அளவில்லா கிருபை அதிகம் I have immeasurable grace உலகத்தின் ஜனங்கள் ஜெபித்திட என்னிடம் வருவார்கள் ஜெபத்துக்கு பதிலை என் மூலமாக பெறுவார்கள் உலகத்தின் ஜனங்கள் ஜெபித்திட என்னிடத்தில் வருவார்கள் ஜெபத்துக்கு பதிலை எங்கள் மூலமாக பெறுவார்கள் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி தேவ ஆவியாலே பிறந்தவன் எல்லாரும் சொல்லுங்க When you become too proud, நீங்க ரொம்ப பெருமையா பாக்கும்போது see our people will say don't be proud I tell you be proud இந்த பழைய ஆட்கள் எல்லாம் இப்படி சொல்லி வச்சிட்டாங்க பெருமையே படக்கூடாது நான் சொல்றேன் பெருமைப்படு be proud பெருமையா இரு Hereafter, எல்லாரும் பக்கத்துல be proud. இதுக்கு பிறகு நீ பெருமைப்பட வேண்டும். கர்வமா வாழடா. நல்ல கர்வத்தோடு வாழுங்க. விசுவாசி என்று சொல்லடா. தலை நிமிந்து நில்லடா. Say as a believer and lift up your head. என்ன கேட்டீங்கன்னா if you ask me, you know I want a best tie. எனக்கு ஒரு சிறந்த ஒரு டை வேணும். Because I am a best man. ஏன்னா நான் தான் சிறந்த மனிதன் பிகாஸ் ஐ ஆம் இன் பெஸ்ட் காட் ஏன்னா சிறந்த தேவனுக்குள்ள நான் இருக்கிறேன் அதுவே என் சிறப்பு ஐ வாண்ட் எ பெஸ்ட் பவுடர் எனக்கு சிறந்த பவுடர் போடணும் Because best man is living in this palace. In the aranmanai kulle siranda devan irukkira. Ellarum solunga I am a new creation. Naan oru pudhu srishti. Old things palayvegal ellam
old man, பழைய மனிதன், first Adam, முதல் ஆதாம், is not in the ICU ward. அவன் இப்போ அவசர படுக்கையில இல்ல, ஆஸ்பத்திரில இல்ல, ஆபத்து படுக்கையில இல்ல, ஆஸ்பத்திரில இல்ல. Passed away. அவன் போய்ட்டான், செத்து போய்ட்டான். Passed away. அவன் எங்க போனானோ தெரியாது, போய்ட்டான். How do we say it? எப்படி இத சொல்றது? Uncle Sam. மாமா, சாம் மாமா. Last Friday 8 o'clock. மாமா சாம் கடந்த இரவு 8 மணிக்கு. He was coughing and coughing. அவர் இருமி suddenly developed a chest pain. திடீர் என்று வந்த நெஞ்சு வலியாலே. And he passed away. அவர் சென்று போய் விட்டார், காலமாகி போய் விட்டார். What does it mean? காலம் சென்று போய் விட்டார்னா என்ன அர்த்தம்? இக்காலத்தில் அவர் இல்ல. சொல்லுங்க ஐயா. Romans 6:6 says. Romer 6:6 சொல்லுகிறது. Everybody say Romans 6:6 says. Romer 6:6 சொல்லுகிறது. When Jesus was crucified. கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டபோது. Our old man was crucified. நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். Crucified. அவர் அறையப்பட்டாச்சு. Fried. அவனை வறுத்து. Buried. அவனை வறுத்து ஒருத்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு ஒரீடு? டோன்ட் கேரிடு. இப்ப நீங்க எல்லாரும் என்ன எப்படி தெரியுமா பாக்குறீங்க அண்ணா? எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னா அண்ணே, வாட் யூ சே இஸ் இட் லுக்ஸ் குட் அண்ணா. அண்ணே நீங்க சொல்றது என்னமோ நல்லதா தோணுதுன்னே. பைபிள் சேஸ் இட் அண்ணா. வேதம் அப்படித்தான சொல்லுது. பட் அண்ணா, ஆனா பாருங்க அண்ணே, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா, என்னுடைய அனுபவத்துல அண்ணா, யூ பை எ ஹேட் கேப், நீங்க ஒரு தொப்பி வாங்குறீங்க, தட் டசன்ட் சூட் யுவர் ஹெட், ஐயா உங்க தலைக்கு அது பத்தல, வாட் வில் யூ டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? வில் யூ சேஞ்ச் தி கேப் ஆர் சேஞ்ச் தி ஹெட்? ஐயா தொப்பிய மாத்துவியா தலைய மாத்துவியா? புத்திசாலியா சொல்லு, தொப்பிய தூக்கி போடு. When you buy a nice beautiful blouse or shirt, ஒரு சட்டையோ அல்லது வேறு ஒரு மேல் சட்டையோ வாங்குறீங்க புதுசு, இட் இஸ் வெரி டைட், அது நீங்க போட்டீங்கன்னா பத்தல, வாட் வில் யூ டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? Will you loose the blouse or will you cut the body? ஐயா உன் சட்டைய நீ மாத்துவியா, சட்டைக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய சதைய வெட்டுவியா? என்ன பண்ண சொல்லுங்க? வாயா, சதைய செதுக்கலாமா? சட்டையை மாற்றாதே, சட்டையை மாற்றிவிடு, உன் சதையை வெட்டாதே, சதையை வெட்டாதே, சட்டையை மாத்திவிடு, சதையை வெட்டாதே, சட்டையை மாத்திவிடு, தலையை மாற்றாதே, தொப்பியை மாற்றிவிடு, தலையை வெட்டாதே, உன் தொப்பியை மாத்திவிடு, புத்தியை மாற்ற இப்பொழுதே நீ தொப்பியை மாத்திவிடு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, when the Bible says something, வேதம் ஒரு காரியத்தை சொன்னால், my experience says something, என்னுடைய அனுபவம் வேற ஒன்றை சொன்னால், எல்லாரும் சொல்லுங்க, when the Bible says something, வேதம் ஒன்றை சொல்லுகிறது, my experience is opposite to that, என்னுடைய அனுபவம் அதற்கு எதிர்மறையா இருக்கிறது, my experience says something, அல்லது என்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்லுகிறது என்றால், I will only say Bible is true, நான் சொல்லுவேன் வேதம் மாத்திரமே சத்தியம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, when the Bible is, you hold on the Bible, வேதத்தை கையில எடுத்துக்கொள்ளுங்க, and hold on it, அத வச்சிட்டே சொல், hold on it in your mind, நீங்க வேதத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு, speak the word, வேத வசனத்தை சொல்லுகிறீர்கள், believe the word, தேவ வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள், say my old man is gone, சொல்லுங்க என்னுடைய பழைய மனிதன் மரித்து போனான், every morning, ஒவ்வொரு நாள் காலையில, thank you lord, நன்றி ஆண்டவரே, that fellow passed away, அந்த ஆள் செத்து போயிட்டான், thank you lord, நன்றி ஆண்டவரே, that fellow sleeps in the lord, அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான், நித்திரை அடைந்தான், thank you lord, நன்றி
ஆண்டவரே that old adam is buried அந்த பழைய ஆதாம் மரித்து அடக்கப்பட்டான் நன்றி ஆண்டவரே the new man is born புது மனிதன் பிறந்து விட்டான் thank you lord நன்றி ஆண்டவரே I am born again நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் one time I was born ஒரு முறை நான் பிறந்தேன் to my parents என்னுடைய பெற்றோருக்கு that fellow died அந்த ஆள் மரித்து போனார் now I am born again ஆனால் நான் இப்பொழுது மறுபடி பிறந்திருக்கிறேன் I am a new creation நான் இப்பொழுது புது மனுஷன் என்று சொல்கிறார் all things are passed away பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின behold இதோ behold இதோ behold means look behold என்றால் பார் look பார் எல்லாம் பக்கத்துல பா சொல்லுங்க பார் பார் start speaking the word வேத வசனத்தை பேசுங்க and the old nature will try that if your mind is still ugly இன்னும் உங்க மனசு அசிங்கமாவே இருந்தா டோன்ட் அக்செப்ட் இட் அதை ஏத்துக்கறாதீங்க ஏ டெவில் ஏ சாத்தானே யூ ஆர் ப்ளேயிங் இன் தி கம்ப்யூட்டர் நீ இந்த கம்ப்யூட்டர்ல விளையாடுற ஏய் சாஃப்ட்வேர் சேஞ்ச்டு ஹார்ட்வேர் சேஞ்ச்டு இப்போ அதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் சேஞ்ச் ஹார்ட்வேரும் சேஞ்ச் only கம்ப்யூட்டர் இஸ் ஓல்ட் கம்ப்யூட்டர் ஆள் வெளிய இருக்கிற ஆளை பார்த்தா பழசு ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே புதுசு ஏய் மைண்ட் ஏ மனசு Don't play game. இனிமேயும் விளையாடாத என்னோட. எல்லாரும் சொல்லுங்க. ஏய் மைண்ட். என் மனசே. Don't play game. இனிமேயும் விளையாடாத. ஆஹா. You want to convince me? நீ என்ன நீ இதுதான் சரின்னு சொல்ல பார்க்கறாயா? Still I am fighting OT NT. பழைய மனுஷன புதுசு பலசு சண்டை போட்டுட்டே இருக்குது. Hallelujah. Hallelujah. Then Paul says பிறகு பவுல் சொல்கிறார் I will sing in the spirit நான் ஆவியிலும் பாடுவேன் I will sing in the understanding நான் கருத்தோடும் பாடுவேன் which I non your first adam or second adam புது ஆதாமா பழைய ஆதாமா இப்போ எல்லாரும் சொல்லுங்க I will நான் sing in the spirit நான் ஆவியிலும் பாடுவேன் sing in understanding கருத்தோடும் பாடுவேன் now on question இப்போ ஒரு கேள்வி who is singing in the spirit யார் ஆவியிலே பாடுவது is it holy spirit or you பரிசுத்த ஆவியானவரா நீங்களா whoever say anna singing in tongues holy spirit how many of you say anniya paasigile paaduvathu parisutha aviyanavar yaarala adha solreenga dhairyam handalalaska maritan sakario did I sing or the holy spirit sing riyala ramadoloro riyanadiriyoro naan paadrana aviyanavar paadrara how many of you say anna it's a holy spirit song stand up எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க பாடுறது அண்ணா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பாட்டு ஸ்டாண்ட் அப் போல்ட் எழும்பி நில்லுங்க போல்டா நில்லுங்க நீங்க ஒண்ணு ரோல்ட் கோல்ட் இல்ல オリジナル கோல்ட் போல்ட் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட் பீப்பிள் லெட் அஸ் வெயிட் ஃபார் அண்ணன் ஆன்சர் சில ரொம்ப புத்திசாலிங்க அண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்து மெல்ல எழும்பலாம் ஆஃப்டர் அண்ணன் சேஸ் ஐ ஆல்சோ தாட் அபௌட் இட் அண்ணே சொன்னதுக்கு பிறகு நானும் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிடுவோம் ஓகே சரி விட்டுருங்க அண்ணா இது ஹோலி ஸ்பிரிட்டே இல்ல இட்ஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட் அண்ணா அண்ணா பரிசுத்தாதிவியானவரே இல்ல யூ ஒன்லி சாங் அண்ணா அண்ணே நீங்க அன்னிய பாஷையில பாடின போது நீங்க தானே பாடுனீங்க ஸ்டாண்ட் அப் அப்படிப்பட்டவங்களாவது எழும்புங்க ஐயோ ரெண்டும் கட்டா ரொம்ப இருக்குதுயா ரொம்ப விவரமான ஆளுங்கப்பா வாவ் விவரமேட்டிக் பீப்பிள் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஷ்ரூட் பீப்பிள் Okay how many of you say anna he is also singing you are also singing stand anne neengalum paadreenga avarum aaviyanavarum paadraar appadi solranga both of you are singing rendu perume neenga rendu peru seindhu paadreenga I know some people stand up for everything எனக்கு ஒரு சிலர் தெரியுது எதை சொன்னாலும் எழும்பி நிக்கிற ஆளுக்க ஏதோ ஒண்ணு ரைட்டா இருக்க போது நம்ம ஏதோ ஒண்ணு ரைட்டா இருந்தா ரெண்டுலயுமே இருக்கலாமே unfortunately எதிர்பாராத விதமாக all the three groups failed மூணு குழுவும் தோத்து போயிட்டீங்க listen கவனிங்க now இப்போ see whatever I preach here is my subject the presence of நான் இங்க எதெல்லாம் பிரசங்கம் பண்றேனோ அது என்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை பாடம் பிரசன்னம் I am still laying the foundation for the subject of presence of god தேவனுடைய பிரசன்னத்துக்குரிய அந்த பாடத்தினுடைய
அஸ்திவாரத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. Listen to me carefully. It's not the Holy Spirit singing through me. என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பாடுவதல்ல. It's not I am singing. நான் பாடுவதும் அல்ல. It's not both of us singing. நாங்கள் ரெண்டு பேரும் பாடுறதும் அல்ல. நல்லா சொரிஞ்சிக்குங்க. Scratch your head. நல்லா மூளையை தலையை சொரிங்க. மூளையை சொரிய முடியாது. It is His Spirit. அவருடைய ஆவி, my spirit, என் ஆவியோடு, has become one spirit. அது ரெண்டு ஒரே ஆவியாகி, it's not he, அவர் அல்ல, it's not I, நானும் அல்ல, it's not we both, நாங்க ரெண்டு பேரும் அல்ல, we one, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம், no more two, இனிமேல் ரெண்டு பேர் இல்ல, one spirit, ஒரே ஆவி. When I sing, he sings, I sing. No, he is singing, no, I am singing, no, I am not singing, he is singing, no, I am only singing, no, we both are singing, no, we are one. நான் பாடுறேன், அவர் பாடுறாரு, அவர் பாடுறாரு, நான் பாடுறேன், இல்ல, அவர் பாடுறாரு, நான் பாடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறோம். அப்படி ஒன்றா இணைந்து விடுகிற ஒரு பாடல். ஹம் தோனோ அலக் நஹீ ஹை, அபி ஹம் தோனோ ஏக் ஆத்மி ஹை. ஹம் தோனோ அலக் நஹீ ஹை, அபி ஹம் தோனோ ஏக் ஆத்மி ஹை. मैं देखना वो देखता है, मैं गाना वो गाता है, मैं देखना वो देखता है, मैं हंसना वो हंसता है. हम दोनों अलग नहीं है, अभी हम दोनों एक आदमी है. You know what is the presence of God message? Deva prasanathin seidhi enna vendra? You know what is the good news of the gospel? Narcheidhinudaiya nanmai enna theriyuma? You know what is the crux of the New Testament teaching? Pudhiya erpaattinudaiya srathana surukkam enna theriyuma? God, Devan, man, manidan became one. Rendu verum onna aitaan. Divinity, deivigam, is one with humanity. தெய்வீகம் மனுஷிகத்தோடு சேர்ந்து ஒன்றாய் விட்டது. Christ, கிறிஸ்து, in me, எனக்குள்ளே இருக்கிறார். The hope of glory, அதுவே மகிமையின் நம்பிக்கை. That's the New Testament Everest truth. அதுதான் புதிய ஏற்பாட்டின் சிகரமான சத்தியம். ஒரு ரபரா சாண்டா எல்லார கை லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். Father, சொல்லுங்க. Father, open our eyes, Lord. எங்கள் கண்களை திறந்தருளும். Open our ears, Lord. எங்களுடைய செவிகளை திறந்தருளும். I am willing to learn it, Lord. ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள வாஞ்சையாய் இருக்கிறேன். My mind cannot grasp it. ஆண்டவரே, மனசுல இது முழுவதும் புரியவில்லை. Enlighten our eyes, Lord. எங்களுடைய கண்களை புதுப்பித்து Enlighten our minds, Lord. எங்கள் மனதை புதுப்பித்தருளும். God is in me. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். I am in God. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். I and God became one. இந்த ஒரு சத்தியம் will unlock the supernatural life. அது இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கட்டவிழ்த்து விடும். The more you grasp this truth, இந்த சத்தியத்தை எவ்வளவு அறிந்து கொள்கிறீர்களோ, புரிந்து கொள்கிறீர்களோ, the more you walk in the supernatural realm, அவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் அசாதாரண வாழ்க்கையிலே வாழ்வீர்கள். Do you understand or no? நீங்க புரிஞ்சுகிட்டீங்களா இல்லையா? What I am talking about, இப்பொழுது எதை குறித்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன்? The Everest truth in the New Testament, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் போன்ற சிகரமான ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். God in you, கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். The presence is in you, அவருடைய பிரசன்னம் உனக்குள் இருக்கிறது. Shall I tell you a powerful truth, ஒரு வல்லமையான ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? Can I tell you? நான் சொல்லவா? சப்சே பஹத் சக்தி சே ட்ரூத், சத்திய
ஒரு சக்தியான ஒரு வல்லமையான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் சொல்லட்ட வேண்டாமா கைய வச்சு வேண்டாமா can I tell you the powerful truth ஒரு வல்லமையான ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா ஹஷ்கர கத்தர ஷட்டர ரோ 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 கத்தர listen to me நான் சொல்வதை கவனி god கர்த்தர் man மனிதன் became one ஒன்றாய் விட்டான் the bible say வேதம் சொல்கிறது god is spirit கர்த்தர் விசுவாசத்தை god is spirit தேவன் ஆவியாய் இருக்கிறார் whoever is born of the spirit ஆவியால் யாரெல்லாம் பிறந்தார்களோ is spirit அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் whoever is born of the flesh மாம்சத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ is flesh அவர்கள் மாம்சமாய் இருக்கிறார்கள் how many of you are born of the flesh எத்தனை பேர் மாம்சத்தில் பிறந்தவர்கள் you all of us are born of the flesh நாம் எல்லோருமே முற்காலத்திலே மாம்சத்தில் பிறந்தவர்கள் so we became flesh நாம் மாம்சமாய் இருந்தோம் there was no good thing in the flesh மாம்சத்திலே ஒரு நன்மையும் கிடையாது god looked at us கர்த்தர் நம்மை பார்த்தார் he said this flesh ஐயா இந்த மாம்சம் is useless flesh இது ஒன்றுக்கும் உதவாத மாம்சம் hopeless flesh இது நம்பிக்கை இல்லாத மாம்சம் i cannot improve the flesh இந்த மாம்சத்தை நான் முன்னேற்ற முடியாது even if this flesh attends 1000 seminar இந்த மாம்சம் மாம்சமாக 1000 கருத்தரங்கு This flesh cannot be repaired. ஆண்டவரே இந்த மாம்சத்தை அவர் ரிப்பேர் பண்ணவே முடியாது. It cannot be improved. அது நிச்சயமா மேல கொண்டு வர முடியாது. So God said. கர்த்தர் சொன்னார். Okay. சரி. Now. இப்பொழுது. Let me breathe. நான் அதிலே என் ஆவி ஊற்றுகிறேன். Let him be born of my spirit. என் ஆவி மூலவே அவன் மறுபடி பிறக்கட்டும். Whatever is born of the spirit. ஆவியினால் பிறப்பதெல்லாம் is spirit. அது ஆவியாயிருக்கும். Who are you now? இப்பொழுது நீங்கள் யார்? You are your spirit. நீங்கள் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க I am a spirit. நான் ஆவியாய் இருக்கிறேன். Angels are spirit. தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். சத்தமா angels are spirit. தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். I am a spirit. நானும் ஆவியாய் இருக்கிறேன். Jesus is spirit. இயேசு ஆவியாய் இருக்கிறார். Father God is spirit. பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார். Demons are spirit. அசுத்த ஆவிகளும் ஆவிகளாய் இருக்கின்றன. Satan is spirit. சாத்தான் ஒரு ஆவி. I am a spirit man. நான் ஒரு ஆவி மனிதன். இன்னொரு முறை I am a spirit man. நான் ஒரு ஆவி மனிதன். This body இந்த ஆவி சரீரம் is hosting this man. இந்த மனிதனை போத்தி இருக்கிறது. This body இந்த சரீரம் is the house of this man. இந்த மனுஷனுடைய வீடு. Your spirit. நீங்கள் ஆவி. நீங்கள் ஒரு ஆவி மனிதன். The more you are conscious that I am a spirit. நீங்கள் எவ்வளவு கவனம் வைக்கிறீர்களோ நான் ஒரு ஆவி மனிதன் என்று. The more you will subdue the flesh. அவ்வளவுக்கு அதிகம் உங்கள் மாம்சத்தை கீழ்ப்படுத்துவீர்கள். You will walk in victory. நீங்கள் ஜெயத்தில் நடப்பீர்கள். The more you will not care about what happens in the flesh. மாம்சத்தில் என்ன நடக்கிறது என்பதிலே கவனம் செலுத்தாதிருந்தால் you become a heavenly person நீங்கள் பரலோக மனிதனாய் வாழ்வீர்கள் you are not bothered much about what's happening in the earth இந்த பூமியிலே என்ன அதிகம் நடக்கிறது என்பதை குறித்து கவலையே பட மாட்டீர்கள்